கோவை அருகே நூற்பாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நூல்கள் எரிந்து நாசமாகின. கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த வையாபுரியப்பன் என்பவருக்கு சொந்தமான வார்பு நூற்பாலையில் திடீரென நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. எளிதில் பற்றக்கூடிய பொருட்கள் என்பதால் தீ மலபலவென கொழுந்துவிட்டு எரிந்து மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. இதுகுறித்த தகவலின் பேரில் அன்னூர், அவினாசி, பீளமேடு, பல்லடம் ஆகிய பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நூல்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளன. உள்ளூரில் தீயணைப்பு நிலையம் இல்லாததால் வெளியூர்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வர தாமதம் ஏற்பட்டதாலேயே பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பஞ்சாலைகள் நிறைந்த பகுதி, இந்த பகுதியில் தீயணைப்பு நிலையமே இல்லை. இதில் அடிக்கடி ஃபயர் ஏற்படுறதுனால், தீ ஏற்படுவதனால் பல்லடம், சூலூர், அவனாசி, அன்னூர்லேருந்து வர்றதுக்கு 40-45 டைம் ஆகுது. அதுக்குள்ளே வந்து தீ பிடிச்சிடுதுன்னா அதிகமாக பரவியிருக்கு. அதனால் என்னென்னா சில லட்சங்கள் நஷ்டம் ஏற்பட வேண்டிய இடத்துல பல கோடிகளாக மாறிவிடுகிறது. அதனால் கருமத்தாம்பட்டி பகுதியில் ஒரு தீயணைப்பு நிலையம் இருந்தால் இதை தவிர்க்கலாம். அதனால் இதெல்லாம் தீர்வு காணோன்னா உடனடியாக வந்து இதற்கு ஒரு தீயணைப்பு நிலையம் கருமத்தாம்பட்டி பகுதியில் வேணும் என்பது ரொம்ப ஒரு பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு ஆட்சியாளர்கள் வந்து இது வரைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை. தீ விபத்து காரணமாக சுற்று வட்டார பகுதிகளில் புகைமூட்டம் காணப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.